Friends, the careless conduct of the opposition on national security is very well known. Guided by politics and selfish interests, they neither want a strong India or a strong armed forces. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள், இந்த நாட்டின் பாதுகாப்பு பற்றி எதிர்க்கட்சிகள் கடைபிடிக்கின்ற அலட்சிய போக்கு. அவர்கள் சுயநலத்திற்காகவும் அரசியலுக்காகவும் வலிமையான இந்தியாவையும் விரும்பவில்லை, வலிமையான ராணுவத்தையும் விரும்பவில்லை. Friends, India is a diverse nation. India will never progress till regional aspirations are met. India is a strong and united alliance that gives voice to regional aspirations. நண்பர்களே, இந்தியா பன்முகை தன்மை கொண்டது. மாநிலங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் நாடு முன்னேற முடியாது. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை மிக்கதான், ஒற்றுமையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக மாநில கட்சிகளுடைய அபிலாஷைக்கு, மாநில உரிமையின் குரலுக்கு நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும். Friends, our decisions are not taken by high command in Delhi. The people of India are our high command. Our track record shows that the NDA is the best place to fulfill regional aspirations. நண்பர்களே, நாம் முடிவெடுப்பது என்பது ஏதோ டெல்லியிலே தலைமை பீடத்திலே அல்ல, மக்கள் தான் நமக்கு தலைமை பீடமாக விளங்குகிறார்கள். ஆகவே நம்முடைய செயல்பாடு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்பாடு என்பது மாநில அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற செயல்பாடாக இருந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். Sadly, Congress and their allies can never fulfill regional aspirations because their decisions are guided by the culture of command and family first. ஆனால் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் கட்சியால் மாநில அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் முடிவெடுக்கின்ற விதம், டெல்லியில் இருக்கின்ற தலைமை பீடமும் குடும்ப நலனையும் அவர்கள் மையமாக கொண்டு முடிவெடுக்கிறார்கள். Supporting Congress and their ally means decision will be taken sitting in air-conditioned rooms in Delhi, not in the village of Tamil Nadu. காங்கிரஸை ஆதரிப்பது என்பது முடிவுகள் டெல்லியிலே ஏர் கண்டிஷன் ரூம்களிலே முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இங்கு தமிழகத்தில் இருக்கின்ற கிராமங்களிலே முடிவெடுக்கும் சூழ்நிலை இருக்காது. காங்கிரஸ் ஆல்சோ இன்சல்ட்ஸ் ஸ்ட்ராங் ரீஜனல் லீடர்ஸ். தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு வில் நெவர் ஃபர்கெட் ஹவ் one family instructed K. Kamaraj. What was Kamaraj's crime? His crime was that he spoke for the people and for the democracy. He challenged the corrupt and dictator-like practice of one family. Because of that, he was insulted again and again. அதே போல வலிமை மிக்க மாநில தலைவரில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகிறது. நீங்கள் அனைவரும் திரு காமராஜர் அவர்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார் காங்கிரஸ் கட்சியால் என்பதை அறிவீர்கள். அவர் செய்த குற்றம் என்ன? அவர் மக்களுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுத்தார். அதன் காரணமாக அவரை அவமானப்படுத்தினார்கள். டெல்லியிலே இருக்கின்ற ஊழல் மற்றும் சர்வாதிகார ஒரு குடும்பத்தின் ஆட்சியினை அவர் எதிர்த்த காரணத்தால் மீண்டும் மீண்டும் அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டார். The democratic elected government of MGR was dismissed by the imposers of the emergency just because of political differences. அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை காங்கிரஸ் அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்தது. யார் அவர்கள்? நெருக்கடி நிலையை கொண்டு வந்தவர்கள். அரசியல் கருத்து வேறுபாட்டிற்காக மாநில அரசுகளை டிஸ்மிஸ் செய்கின்ற பழக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. Friends,
If there is one party that has abused Article 356 again and again, it is Congress. If the dynasty did not like a leader, that state government was dismissed. அதே போல நண்பர்களே, அரசியல் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் மாநில அரசுகளை ஒரு அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் அரசாங்கம். அவருடைய சர்வாதிகார தலைமைக்கு ஒரு மாநில தலைமை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அரசை அவர்கள் டிஸ்மிஸ் செய்து விடுவார்கள். காங்கிரஸ் இம்போஸ் ஆர்டிகல் 356 many many times, out of which 50 governments were dismissed by Indira ji herself. Even the DMK has been the victim of Congress hatred for regional aspiration. But for DMK, opportunism has prevailed over values.